Good morning students. In this video deals with 12th English question paper pattern revised and rich edition 2020-21. இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரில் புக் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன், அது இல்லாமல் மெட்டீரியல்ஸும் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லையா, ஃபஸ்ட் டைம் 12th எக்ஸாம் எழுதுறீங்க, ஆல்ரெடி 11th எழுதியிருப்பீங்க, 10th எழுதியிருப்போம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்க. ஸோ இதோட பேட்டர்ன் என்னென்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸோ இது பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து இந்த வருஷம், அதாவது நியூ லாஸ்ட் இயர் வரைக்கும் இப்படி தான் இருந்தது. லாஸ்ட் இயர்னால் நம்ம கடைசியாக பப்ளிக் செட் எழுதினாங்க இல்லைங்களா, ஸோ அது வரைக்கும் இதுதான் பேட்டர்ன். ஸோ இந்த வருஷம் இது இப்படி தான் பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதனால் இது எப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட் ரோமன் சினானிம்ஸ், ஃபஸ்ட் ரோமன் என்னது சினானிம்ஸ், அதாவது பார்ட் ஒனில் வந்து 20 மார்க்ஸ்க்கு கொஸ்டின் கேட்பான். ஸோ அந்த 20 மார்க்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால், கொஸ்டின் நம்பர் 1 வந்து சினானிம்ஸு, கொஸ்டின் நம்பர் 2 வந்து, அதாவது கொஸ்டின் நம்பர் 1, 2 இங்கே சீரியல் நம்பர் கொடுத்துருக்கிறது, கொஸ்டின் நம்பர் 1லிருந்து 6 வரைக்கும் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இருக்கும். ஸோ இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 யூனிட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ப்ரோஸ் வந்து 6 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 யூனிட்ஸில் இருந்து தான் அவன் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பான், ஓகேவா? அந்த 6 யூனிட்ஸ்லேருந்து தான் அவன் கொஸ்டின்ஸ் கேட்பான். ஸோ சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் நம்ம எந்தெந்த யூனிட் சொல்லியிருக்கோமோ, ஸோ நீங்கள் அந்தந்த யூனிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி யூனிட் டெஸ்ட் எழுதுகிறப்ப எழுதிக்கலாம். ஃபுல் போர்ஷனுங்கிறப்ப 6 யூனிட்டுமே பார்க்கணும். அடுத்தது ரிமைனிங் பார்த்தீங்கன்னு சொன்னால், 17 டாபிக் இருக்குது இல்லையா, அந்த 17 டாப்பிக்லேருந்து 14 கொஸ்டின்ஸ் கேட்பான், சரியா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல் ஒன்று, இது ரூல்ஸு, இதுக்கு எல்லாமே மெட்டீரியல்ஸ் இருக்குது, இதில் இருக்கிறதையும் பார்க்கலாம். இடியம்ஸ் அண்ட் ப்ரிபோசிஷன்ஸ், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், காம்பவுண்ட் வேர்ட்ஸு, அப்ரிவியேஷன் அண்ட் அக்ரானிமஸ், கொஸ்டின் டேக்கு, சென்டென்ஸ் பேட்டர்ன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன், ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ், இதெல்லாமே சரிங்களா, சிலபிஃபிகேஷன், கிளிப்புடு வேர்டு, ஃபாரின் வேர்டு, இதெல்லாமே நான் உங்களுக்கு ஒரு தடவை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு வரேன். ஸோ இது இல்லாமல் அடுத்தது நெக்ஸ்ட்டு 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரிப்போர்ட் த டயலாக், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், கண்டிஷனல் கிளாஸஸு, இன்வர்ஸ்னல் கிளாஸஸு, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், சரியா? இதில் இந்த யூனிட் டெஸ்ட்டுக்கு நம்ம என்னென்ன நடத்துகிறோமோ நீங்கள் அது அந்த கிராமர் பார்ட் மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். பட் ஃபுல் போர்ஷனுங்கிறப்ப இது எல்லாமே வரும், கொஸ்டின் நம்பர் 1லிருந்து 6 வரைக்கும் எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தடவை ஃபஸ்ட் யூனிட்டுக்கு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, வாய்ஸ் உங்களுக்கு நடத்தியிருக்கு, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நடத்தியிருக்கு, ரிப்போர்ட் த டயலாக் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது இது வந்து ஜென்ரல் டாபிக், இது வந்து நம்ம பாஸ் பண்ணுறதுக்குன்னே கவர்மெண்ட்டில் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கான், நான் வெர்பல் ப்ரெசன்டேஷன், ப்ராசஸ் ரைட்டிங், அடுத்து டயலாக் ரைட்டிங், ப்ராவர்பு, இதை நான் ஒன்றாமே சொல்கிறேன். இந்த 7 டாப்பிக்லேருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த 3 மார்க்ஸுக்கு நம்ம வந்து மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கணும் இதில். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால், 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும், 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு அடுத்து 3 மார்க்கு, அப்புறம் 5 மார்க்கு. இந்த 5 மார்க்கில் என்னென்ன டாப்பிக்னா சம்மரி ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், பேராகிராஃப் ரைட்டிங்கு, செமண்டிக் ஃபீல்ஸு, பேராகிராஃப் டாபிக்ஸு, இப்படி தான் இந்த கொஸ்டின்ஸ் தான் எல்லாம் வரப்போகுது கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர். பின்னாடி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கு, ஓகேவா? சரி, ரைட். இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ அந்த புக்கில் இருந்து கேட்குறதுக்கு நான் உங்களுக்கு கைடு ஒன்று சென்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை லைன் பை லைனாக பார்த்துட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸ் அனுப்பிக்கணும், சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 1 மார்க் ஸ்டார்ட் ஆகுது. அது 1 மார்க்ஸ் என்னென்னா சிங்குலர் ப்ளூரல், சரிங்களா? சிங்குலர் ப்ளூரலுக்கு நம்ம ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதாவது டு மேக் ஆட்எஸ் கேட்னா கேட்ஸ்ன்னு சொல்லணும், டபுள் எஸ்எஸ் இருந்ததுன்னா இஎஸ் சேர்த்தணும், அடுத்தது நெக்ஸ்ட்டு இஎஸ்ஏ இருந்துச்சுன்னா இஸ் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெஸ் அப்படின்னா ஃபெஸஸ்னு வரணும், கேஸ்னா கேஸஸ்னு வரணும், ஒய்ஃபுக்கு ஒய்ஃபஸ். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் சிங்குலர் ப்ளூரல் நம்ம லோயர் கிளாஸ்லேருந்து பார்த்துட்டு இருந்துருக்கோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய சிங்குலர் ப்ளூரல் கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் அந்த 4 ஆப்ஷன்ஸ்லேருந்து கரெக்டானதாக எழுதணும். அப்புறம் ஒரு சிலதுக்கு வந்து இர்ரெகுலர் ப்ளூரல் நவுன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு அப்படின்னு சொன்னால் சில்ட்ரன், கூஸ் அப்படின்னு சொன்னால் கீஸ், மேன்னா மென், உமன்னா உமன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதையும் அந்த ரூல்ஸ் வந்து சிங்குலர் ப்ளூரல்ஸ் பார்த்துக்கணும். ஸோ இதிலிருந்து ஒரு 1 மார்க் வரணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறான், எழுதிக்கிறோம். இடியம்ஸ், இந்த இடியம்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் இன் எவ்வரி லாங்குவேஜ், தேர் ஆர் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் ஆர் ஆர் இன் மீன் இட் டு பி டேக்கன் லிட்ரலி. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சே சம்மன் ஹேஸ்
கோல்டு ஃபீட் அப்படின்னு சொன்னால் இட் டசின் மீன் த டோஸ் ஆர் ஆக்சுவலி கோல்டு, புரியுதா? அதாவது இந்த இடியம்ஸ் வந்துமா உண்மையே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இடியம்ஸ் வந்து எல்லாருமே வந்து மீனிங்ஸ் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறோம், ஸோ அந்த மாதிரி இதை கம்பல்சரி மெமரி தான் பண்ணணும், வேறு சான்சஸே கிடையாது. இடியம்ஸ் வந்து படிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய இடியம்ஸ் இருக்குது. ஈவன் டீச்சர்ஸுக்கு கூட அவ்வளோ இடியம்ஸ் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியும்னா கண்டிப்பாக வச்சுக்க முடியாது, சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வேர்ட்ஸை திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். லீட் டு ஆல்டர் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் கோல்டு ஃபீட் அப்படின்னு சொல்கிறப்ப டோஸ் ஆர் ஆக்சுவலி கோல்டுங்கிற மீனிங்ஸ் இல்லை, ரேதர் இட் மீன்ஸ் தே ஆர் நர்வஸ் அபவுட் சம்திங், புரியுதா? கோல்டு ஃபீட்னா ஈரமான பாதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பட் அந்த மீனிங்ஸில் நம்ம எடுத்துக்கூடாது. இங்கே என்ன மீனிங்ஸ்னால் அடுத்தவங்க சொல்கிறத பற்றி கொஞ்சம் ஒரு நர்வஸாக இருக்கிறது, சரியா? இடியம்ஸ் கான் பி டிடெக்டட் மியர்லி டு ஸ்டடியிங் த வேர்ட்ஸ், என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரியெல்லாம் படிக்க முடியாது. ஸோ அதுக்கு இங்கே பாருங்கள், சேவ் ஒன்ஸ் பேக் ஹேண்ட் அப்படின்னு சொன்னால் எஸ்கேப் வித் டிஃபிகல்ட்டி அப்படி சொல்லி மீனிங்ஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட்டு நீங்கள் எல்லாம் படிக்க முடியலனா கூட இந்த புக் பேக்கு பின்னாடி, இப்போ நம்ம கொடுத்துருக்குற மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெக்ஸ்டுவல் எக்ஸசைஸ் பின்னாடி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அதையும் மட்டுமாவது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்தது தேர்டு பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன்ஸ் நம்ம லோயர்லேருந்து பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ அது எங்கெங்கே எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் சொல்லி வரும், என்னென்ன மீனிங்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்துக்குறோம், சரியா? ஸோ அதோட யூஸ்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ், ஆன் எங்கே யூஸ் பண்ணணும், ஈட்டி எங்கே யூஸ் பண்ணணும், பிக்கஸ்ட் பிளேஸ்க்கு என்ன இருக்குது, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ் அவங்க க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒன்று ப்ரிப்போசிஷன்ஸில் பாருங்கள், இங்கே பாருங்கள் பிக்சர்ஸ் கூட கொடுத்துருக்கு, கீழே வர்றதுக்கு டவுனு, மேலே வர்றதுக்கு அப்பு, உள்ளே இருந்து வெளியில் வர்றது அவுட்டு, உள்ளே குதிக்கக்கூடியது இன்ட்டு, அதே மேலே ஏறுற மாதிரி இருந்தால் ஆன்ட்டு, இந்த பால் வச்சுருக்க பார்த்திங்களா, இந்த டயக்ராம் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து நான் உங்களுக்கு ட்ரில் புக்கில் கொடுத்துருக்குறேன், சரியா? ஸோ அதை வச்சு இந்த ஒன் மார்க்ஸ் ரெண்டு திங்ஸ்க்கு இடையில் இருந்தால் பிட்வீன், அந்த திங்ஸ் மேலே இருந்தால் ஆன், கீழே இருந்தால் அண்டர், அடுத்தது இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு, இங்கே பாருங்கள் அடுத்த பிக்சர் பாருங்கள் டுவர்டு, அதை நோக்கி வந்ததுன்னா டுவர்டு, அவேனா அதுலேருந்து வெளியில் போகிறது, பாஸ்ட்னா அதை கடந்து போகிறது, ஓவர்னா அது மேலே தாண்டி போகிறது, ரெண்டு திங்ஸ் கடையில் இருந்தால் பிட்வீன், மோர் தென் டூக்கு மேலே இருந்ததுன்னா அமாங், முன்னாடி இருந்தால் இன் ஃப்ரண்ட், பின்னாடி இருந்தால் பிஹைண்டு, மேலே ஏறுனா ஆன் டூ, கீழே குதிச்சா ஆஃபு, அதை சுற்றி இருந்தால் அரவுண்டு, கீழே அந்த பாருங்கள் அண்டர், எபோவ் தலைக்கு மேலே இருக்கிறதுக்கு எபோவ், பிலோ அண்டருக்கும் கீழே இருக்கிறது பிலோ, பக்கத்தில் இருக்கிறதுக்கு நியர்னு சொல்லலாம், ஃபார் ஃப்ரம்னா கொஞ்சம் தொலைவாக இருக்கிறது, அலாங்னா அது கூடவே, அக்ராஸ்னா அதை கடக்கிறது, த்ரோனா அதுக்குள்ளேயே வர்றது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்துக்கலாம், ஓகேவா? சரி, அடுத்தது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், இது அப்படித்தாம்மா ஃபிக்ஸ்டு, சரியா? ஆட்டம்னா ஃபால், பிஸ்கட்னா குக்கீஸ், நம்ம டென்த்தில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல்ஸ் நிறைய கேட்ச் பண்ணத்தான் உங்களால் இந்த ஒன் மார்க்ஸ் எழுத முடியும். அடுத்தது பாருமா காம்பவுண்ட் வேர்ட், வெரி வெரி ஈஸி. உண்மையாலுமே சொல்லணும்னா டுவெல்த்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் எல்லாமே ஈஸி தான், பட் என்னென்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி திங்கிங்கை அவங்க செக் பண்ணுறாங்க, சரியா? வென் டூ வேர்ட்ஸ் ஆர் யூஸ்டு டுகெதர் டு ஈல்ட் ஏ நியூ மீனிங் ஆஃப் எ காம்பவுண்ட் இஸ் ஃபார்ம்டு, அதாவது ரெண்டு வேர்டு ஆட் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பவுண்டு வேர்டு அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா, ரெண்டு வேர்டு இருக்கிறத நம்ம ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணோம்னா ஒரு செப்பரேட் வேர்டு வரணும், ஆஸ் அ ஓப்பன் காம்பவுண்ட்ஸ், க்ளோஸ்டு காம்பவுண்ட், இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே வேண்டியது, அவன் என்ன வேணாலும் கொடுத்துட்டு போகிறான், சரியா? ஸோ அந்த க்ளோஸ்டு அதாவது இதுக்கு என்ன சொல்கிறான்னா, ஓப்பன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, கிரியேட்டட் இன் அ கிளாஸஸ் வென் த மாடிஃபையிங் அப்ஜெக்டிவ் யூஸ்டு டு நவுன் டு கிரியேட் ஏ நியூ நவுன், அதாவது ரெண்டு வேர்ட்ஸ் வந்து ஒரு புது வேர்டு ஓப்பன் பண்ணால் அது காம்பவுண்ட் வேர்டு. இங்கே வருமா மஸ்கிள் ப்ளஸ் பெயின், இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், மஸ்குலர் பெயின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது நம்மளுக்கு இப்படியெல்லாம் வந்து கேட்க மாட்டான், சரியா? அவன் எப்படி கேட்பான்னா ரெண்டு இதில் கேட்பான், ஃபேன்சின்னு கொடுத்துட்டு கீழே ஒரு டேஷ் கொடுத்துருப்பான், ஸோ ஃபேன்சிஃபுல்னு கொடுத்துட்டு நம்ம ஃபேன்சிஃபுல் ஐடியா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த மெத்தடுமா இது ரொம்ப ரொம்ப ஈஸி, சரியா? போஸ்ட்மேன், நியூஸ் பேப்பர், நான் உங்களுக்கு கிளாஸில் கூட சொல்லியிருப்போம், ஸோ லோயர்லேயே எயித்துலேயே இதெல்லாம் இருந்திருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, போஸ்ட்டுங்கிறது நவுன், மேன்ங்கிறது நவுன் இல்லையாம்மா? ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட்மேன் ஒரு க்வெஸ்சன் கொடுத்துட்டு கீழே நவுன் ப்ளஸ் வேர்ப், நவுன் ப்ளஸ் அப்ஜெக்டிவ், நவுன் ப்ளஸ் நவுன், நவுன் ப்ளஸ் ஜெரண்டுன்னு கொடுத்துருப்பான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, போஸ்ட்டுங்கிறது நவுனு, மேன்ங்கிறது நவுனு, ஸோ ரெண்டும் சேர்ந்துன்னா நவுன் ப்ளஸ் நவுன், ஓகேவா? ரெண்டும் சேர்ந்துன்னா என்னது, நவுன் ப்ளஸ் நவுன். ஸோ இதை வச்சு நம்ம கரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், நவுன் ப்ளஸ் வேர்பு, சன்னுங்கிறது நம்மளுக்கு தெரியும் நவுன்னு, ரைஸ் அப்படின்னு சொல்கிறது வேர்பு, ஆர்ஐசிஇ கிடையாதுமா, ஆர்ஐஎஸ்இ, ரைஸ், ரோஸ், ரைசன். ஸோ அப்போ நவுன் ப்ளஸ் வேர்பு தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஓகேவா?
அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ரிவியேஷன் அண்ட் அக்ரானிமஸ். இது வந்து சார் நாங்கள் இதில் இருக்கிறது படித்தா போதுமா அப்படின்னு சொன்னால் நான் தான் சொல்கிற மாதிரி இந்த 21 marks வந்து உங்களுடைய ஓன் லெவலை செக் பண்ணுறதுக்கு தான். ஸோ அப்போ அவள் எதுலேருந்து வேணாலும் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். அப்புறம் எதுக்கு சார் நாங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம்னா இதுலேருந்து வர்றதுக்கு ஒரு 90% சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு, அதாவது க்வெஸ்சன் பேட்டர்ன் செட் பண்ணக்கூடியவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களையெல்லாம் ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு புக்ஸிலிருந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய அப்ரிவியேஷன் அண்ட் அக்ரானிமஸ் பார்த்துக்கோங்க. சரியா, ஓ அதிலிருந்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அப்ரிவியேஷன் அண்ட் அக்ரானிமஸ்லேயே ரெண்டு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி க்வெஸ்சன் டேக் உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோஸ்லேருந்து அவன் க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்பான் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கம்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாரு. இந்த மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் வரும். எப்படின்னா பப்ளிக் எக்ஸாம், வி ஹாவ் ஆல்ரெடி ஹியர் த நியூஸ். இங்கே பாருங்க, ஹாவ் ஆல்ரெடி ஹியர் த நியூஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு. ஹாவ் ப்ளஸ் வெர்ப் 3 இல்லையா, அப்போ ஹாவின்ட், ஹாவின்ட் வி, ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எழுதிக்கலாம், ஓகேவா? நீங்கள் இதை செல்ஃப் அவாலியேஷன் கூட சூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன்லேயும் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கு. ஸோ அந்த வீடியோஸ் நல்லா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸில் தகுந்த மாதிரி ஆன்சர்ஸ் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் ஏவை வச்சே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நான் உங்களுக்கு கிளாஸில் அதாவது SVOC அப்படின்னு சொன்னால் ஆப்ஜெக்ட்டும் காம்ப்ளிமெண்ட்டும் சேமாக இருக்கும். ஏங்கிறது டைமு பிளேஸை குறிக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் எழுதிக்கலாம், ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு அப்புறம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸு. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ங்கிறது ஒன்றுமே இல்லைப்பா, ஹூ ஹூம் ஹூஸ் விச் தட். இங்கே வேறு இந்த அஞ்சை வச்சே பாருங்கள், கிராமராக கூட பார்க்க வேண்டாம். டிரைவர் யாருக்கு அப்படிங்கிறப்ப ஹூ, சரி யார் அப்படிங்கிறப்ப அவரை குறிக்கிறதுனா ஹூ. ஹூம் த சில்ட்ரன்ங்கிறது ஹூம் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக வர்றது. விச் தட் ரெண்டுமே நான் லிவிங் திங்ஸ்க்கு வர்றது. ஹூஸ் வந்து யாருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லக்கூடியது. ஸோ அதில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஆன்சர் பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கு எல்லாமே அவுட்லைன் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் உங்களுக்கு தெரியும். முன்னாடி ஆட் பண்ணால் ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி ஆட் பண்ணால் சஃபிக்ஸு. பட் நம்ம அந்த ஆட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிக்ஸ்னரியில் இருக்கிற மாதிரி வேர்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹானர் அப்படிங்கிறத டிஸ்ஹானர்னு சொல்லலாம் ப்ரிஃபிக்ஸு, ஹானரபுள் அப்படின்னு சொல்லலாம் சஃபிக்ஸ்க்கு, ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா சிலபிஃபிகேஷன். சிலபிஃபிகேஷனில் நீங்கள் நான் வேணும் தெரிஞ்சுக்க வேண்டியது, அவன் வேர்டு கொடுத்துட்டு சிலபிள் கேட்கலாம், இல்லாட்டி ஃபோர் சிலபிள் வேர்டு டெட்ரா சிலபிள் வேர்டை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஒன் சிலபிள்னா மோனோ, டூனா டை, த்ரீனா ட்ரை, ஃபோர்னா டெட்ரா, ஃபைவ்னா பென்டா. ஸோ மோர் தென் ஃபைவ்க்கு மேலே பாலி சிலபிள்னு சொல்லி சொல்லிக்கலாம். சரியா, ஸோ அந்த மாதிரி எப்படி பிரிக்கிறான் ஃபுட் ஹில்ஸ், எப்படி பிரிக்கிறான் ஃபுட் ஹில்ஸ், ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? டிஸ் அப்ரூவல், ஃபோர் சிலபிள்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒரு சில டைம் க்வெஸ்சன் என்ன பண்ணுறான்னா எலக்ட்ரானிக்கை எப்படி பிரிக்கிறான்னு சொல்லி கேட்குறான். ஏ அதாவது இதில் நீங்கள் பிரிக்கிறப்ப எப்படி பார்த்துக்கணும், AEIOU இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். எலக்ட்ரானிக் இதில் எது அந்த ஆப்ஷன் கரெக்டு, இ தனியாக பிரிக்கணும் கரெக்டு. லெக், எலெக்ட்ரானிக், இப்படித்தானே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், எலக்ட்ரானிக், ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் சிலபல்ஸ்க்கு அடுத்தது கிளிப்டு வேர்ட்ஸு. கிளிப்டு வேர்ட்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி மெட்டீரியல்ஸ் எழுதியிருக்கோம் 11th. ஸோ அது அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதாவது பி கிளாஸும் ஏ கிளாஸும் எழுதியிருந்தால் ரிமைனிங் இருக்கக்கூடியவங்களுக்கும் அனுப்பிச்சுட்ருக்கோம், எழுதியிருப்பீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்னா ஆடு, அலிகேட்டர்னா கேட்டர், எக்ஸாமினேஷன்னா எக்ஸாம். ஸோ அந்த வேர்டோட ஷார்ட் ஃபார்ம் அதுதான் கிளிப்டு வேர்ட்ஸு. இதுலேயும் 3 types இருக்குதுமா, ஃப்ரண்ட் கிளிப்பு, பேக் கிளிப்பு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளிப், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சரியா, ஃப்ரண்ட் கிளிப்னா முன்னாடி இருக்கிறத கட் பண்ணுறது ஃபவுண்டைன் பென், பென். பேக் கிளிப்னா டிஸ்கோத்துக்குன்றிருக்கிறத டிஸ்கோ. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளிப் அப்படின்னு சொல்கிறது ஃப்ளோ. சரியா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃபாரின் வேர்ட்ஸ். இது அப்படித்தான்ப்பா, ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபாரின் வேர்ட்ஸு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு 1 marks ப்ராப்ளமேட்டிக்காக வரக்கூடியது என்னென்னா ஃபாரின் வேர்ட்ஸ் ஒன்று, டெஃபினேஷன் ஆஃப் த டேர்ம் ஒன்று, நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடியம்ஸ். இது மூணும் அதில் தான் அவன் செக்கே வைப்பான். சார் நாங்கள் அப்போ அதில் எதில் மார்க் வாங்குறதுனா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல்ஸ் நிறையா கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரியா, ஸோ அப்படி கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா தான் நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், கஃபே அப்படின்னா காஃபி ஹவுஸ்னு அர்த்தம். சரியா, ஸோ இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை கோ த்ரூ பண்ணிப்பாரு. ஃபாரின் வேர்டு மெமரி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு
சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்தது பிளண்டர்டு வேர்ட்ஸ். பிளண்டர்டு வேர்ட்ஸுங்கிறது வெரி வெரி ஈஸிமா, அதாவது ரெண்டு வேர்டு சேர்ந்து ஒரு நியூ வேர்டு வர்றது. நியூஸ் ப்ளஸ் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்கிறத நம்ம நியூஸ் காஸ்ட்டுன்னு சொல்கிறது, இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் போலீஸ் அப்படின்னு சொல்கிறத இன்டர்போல்னு சொல்கிறது, ட்ராவலாக் அப்படின்னு சொல்கிறது ட்ராவல் ப்ளஸ் கேட்லாக். புரிஞ்சுதா? ஸோ அந்த ரெண்டு வேர்டை ஒரே வேர்டாக கன்வெர்ட் பண்ணி சொல்கிறது தான் பிளண்டர்டு வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட கொடுக்கலாம், சூஸ் த ரைட் காம்பினேஷன் ஆஃப் த வேர்டு. மெடிக்கேர், மெடிக்கல் ப்ளஸ் கேர் இல்லையா? ஸோ அதுதான் என்னது, மெடிக்கேர். ஸோ அதை நம்ம நல்லா தெளிவாக பார்த்து எழுதிக்கிட்டால் ஓகே. ஓகேவா? ஸோ இப்படியும் க்வெஸ்சன்ஸ் வந்து பிளண்டர்டு வேர்ட்ஸில் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். அடுத்தது டெஃபனேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ். இது வந்து கண்டிப்பாக மெமரி பண்ணியே ஆகணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லெவன்த்தில் இது தான் நம்ம எழுதியிருக்கோம். ஏன்னா இது நிறையா இருக்குதுன்னு கிட்டத்தட்ட 190 வேர்ட்ஸ்க்கு மேலே பியிலையும் ஏலையும் எழுதியிருக்கோம். உங்களுக்கும் மெட்டீரியல்ஸ் இருக்குது, இல்லைனால அந்த ஃப்ரெண்ட்ஸை கேட்டு ஷேர் பண்ணி சொல்லி கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் ஓரளவுக்கு படிச்சிங்கனாலே நம்ம எழுதிடலாம். ஸோ அது இல்லாமல் இந்த ட்ரில் புக் இருக்கிறதையும் பாருங்கள், பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி புக் பேக்கையாவது அட்லீஸ்ட்டு ஸ்லோ லேர்னர்ஸ் படிச்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஃபாரின் வேர்ட்ஸ் மெமரி பண்ணால் மட்டும்தான். அதே மாதிரி பொலைட் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ். பொலைட் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ்னு சொன்னால் இப்புமிசம் வேர்ட்ஸ்னு சொல்லலாம். இது வந்து வேறு எதுவுமே இல்லைம்மா, என்னென்னா நம்ம ஒரு சிலது சொல்கிறதுக்கு சங்கட்டமாக இருப்போம் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட் அப்படின்னு சொன்னால் உனக்கு கோபம் வரும், நீ ரொம்ப ஃபேட்டாக இருக்கிற அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கோபம் வரும் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம்னா ஃபுல் ஃபிகர்டுன்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம், ஃபுல் ஃபிகர்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டாய்லெட் அப்படின்னு சொன்னால் நம்மளே சிரிப்போம் இல்லையா, பட் நம்ம சொல்லுவோம் அந்த வேர்டு ரெஸ்ட் ரூம்னு சொல்லி சொல்லுவோம். டாய்லெட்னு சொல்கிறத விட ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் நல்லா, அதாவது சபையில் சொல்ல மாதிரி சொல்கிறதுக்கான வேர்ட்ஸ் தான் வந்து பொலைட் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸு. ஓகேவா? ஸோ அதை நாம் பார்த்துக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு, சாரி, பொலைட் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ்க்கு அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா அடுத்து ஃப்ரேசல் வேர்ப். இது அப்படி தான், அந்த வேர்ட்ஸ் வச்சு நம்ம டென்த்லேயே படிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ்க்கு மீனிங்ஸ் கொடுத்துட்டு கீழே அதுக்கு க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி டேஸ் கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். அது நம்ம ஈஸியாக எழுதிடுவோம், டென்த்துலேயே எழுதியிருக்கோம். அடுத்தது டயலாக் ரைட்டிங். இதுக்கெல்லாம் இந்த கிராமர் பார்ட்டுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதையும் நீ ஒரு கிளான்ஸ் இந்த ட்ரில் புக்கில் இருக்கிறதையும் நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணு. ஸோ கிராமர் பார்ட்டில் உனக்கு இந்த ரிவிஷனுக்கு என்ன இருக்கோ ஸோ நீ அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்டு, அது ரெண்டும் நடத்தியிருக்கு, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ அதுகளை மட்டும் நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். கண்டிஷனல் கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி, அது வீடியோஸ் வர்றப்ப உங்களுக்கு நாங்கள் போடுறோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டும் அப்படி தான், ரொம்ப ஈஸியான கிராமர், அதெல்லாம் நீ இப்போ பார்க்க வேண்டாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு டாபிக் என்னன்னு சொன்னால் 3 மார்க். ஸோ இந்த 3 மார்க்கில் பாருங்கள், ஒரே நிமிஷம் அதை எடுத்துக்கலாம். 3 மார்க் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காகவே, அதில் நிறையா டைப் இது இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு 4 க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பான். ஒரு பை சார்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து 4 டேஷ் கொடுத்து சூஸ் பண்ண சொல்லுவான், இது ஒன்று எழுதிக்கலாம். இப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பை சார்ட் கொடுத்து க்வெஸ்சன் கேட்பான். ஸோ நீ இது ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாச்சும் ஒரு பை சார்ட் கேட்கலாம். அடுத்தது பை சார்ட்க்கு அடுத்தது என்ன இருக்குதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ராசஸ் ரைட்டிங், அதாவது ப்ராக்ரெஸ் ரைட்டிங்னு சொல்கிறது, டிஸ்கிரைபிங் த ப்ராசஸ், நம்ம செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு ஆப்பிள் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்ஷனை சொல்லணும் சரியா, செகண்ட் ஆக்ஷன் சொல்லணும், அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லணும், ஃபைனலாக என்னன்னு சொல்லணும். ஸோ இது வந்து சொல்கிறப்ப அந்த ப்ராசஸ் வந்து நம்மளால் கரெக்டாக பண்ண முடியுதான்னு சொல்லி பார்த்துக்கணும். புரிஞ்சுதா? இங்கே பார்த்தீங்களா, முடிஞ்ச அளவுக்கு பாசிவ் வாய்ஸில் எழுந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்ஸ்டாலிங் கம்ப்யூட்டர். ஸோ இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கக்கூடியது கூட ஆன்சர் இருக்குது. பர்த்டே பார்ட்டியை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவேன், ஒரு லெட்டர் வந்து கொரியர் சர்வீஸ்க்கு எப்படி போடுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது டயலாக் ரைட்டிங் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 3 மார்க்லேயும் கேட்பான், 5 மார்க்லேயும் கேட்பான். 3 மார்க்கில் கேட்டான்னா மினிமம் 3 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கணும். 5 மார்க்கில் கேட்டான்னு சொன்னால் மினிமம் 5 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கணும். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட்டு டயலாக் ரைட்டிங்க்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்ணலான்னு சொன்னால் ப்ராவர்ப்ஸு. ப்ராவர்ப்ஸ் வந்து அவன் இந்த ரெண்டு மெத்தடில் கேட்கலாம். அதாவது ஒரு ப்ராவர்ப்ஸை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் டேஷ் கொடுத்து கேட்கலாம். 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதில் கரெக்டான சூஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். இன்னொன்று வந்து என்ன பண்ணலான்னா ப்ராவர்பு கொடுத்து அதை மேட்ச் பண்ணவும் சொல்லலாம். அப்புறம் ஜம்பிள்டு வேர்டு மாதிரி ப்ராவர்பையும் கொடுக்கலாம், சென்டென்சஸையும் கொடுக்கலாம், ரெண்டுமே இருக்கும் பார்த்துக்கோங்க சரியா. ஸோ அது அதுக்கடுத்து எக்ஸ்பேண்ட் ஹெட்லைன்ஸ். இது நம்ம 10th எழுதியிருக்கோம், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். யூஸ் ஆர்டிகல்ஸ் வேறவர் நெசசரி, ஆர்டிகல்ஸ் இல்லாமல் இருக்கும் அதை கரெக்டாக எழுதணும். பாஸ்ட் டென்ஸில் எழுதணும், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் பாஸ்ட் டென்ஸில் எழுதணும்.
டூ ப்ளஸ் வெர்ப் ஒன்று இருந்தால் ஃபியூச்சரில் எழுதணும், ப்ரெசண்ட்டில் இருந்துச்சுன்னா ப்ரெசண்ட் எழுதணும், பேசிவ் வாய்ஸில் இருக்கணும். ஸோ அதை வந்து வாசார் வேர் ப்ளஸ் வெர்ப் த்ரீ போடணும். அப்ரிவியேஷன் இருந்தால் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். சில ப்ளேசஸ் எல்லாம் இருக்காது, எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, யார் நடத்துனாங்கன்னு சொல்லியிருக்காது. ஸோ அதையெல்லாம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதணும். இதுவும் த்ரீ மார்க்ஸ் தான். அடுத்தது செக்லிஸ்ட் என்னென்னா, சும்மா நம்மளை ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ப்ரிப்பேர் அ செக்லிஸ்ட் ஃபார் யுவர் டூ டேஸ் டூர் டியூட்டி, டூ டேஸ்க்கு. அதாவது இதெல்லாம் சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்தால் என்னென்னலாம் கொண்டு போவோம்னா, ட்ரெஸ் கொண்டு போவோம் நம்ம இருக்கு இல்லையா, சும்மா உன்னோட இங்கிலீஷ் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்காக கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் தான் இது. அடுத்தது நோட்டீஸ் ரைட்டிங், இது த்ரீ மார்க்ஸ் தான். ஸோ இந்த நோட்டீஸ் ரைட்டிங் கேன் பி டிஸ்கிரைப், இது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆஸ் ரிட்டன் ஆர் அ பிரிண்டட் இன்ஃபர்மேஷன் ஆர் அ நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட். புரியுதா? அதாவது ஒரு நியூஸ் அனவுன்ஸ்மெண்ட் மாதிரி இருக்கலாம். இட் இஸ் ரிட்டன் ஃபார் பேசிக்கலி இன்ஃபர்மேஷன் பீப்புள்ஸ், அந்த மாதிரி அவங்கள பற்றின ஆக்டிவிட்டி ஈவெண்ட்டு, ஸ்பெசிஃபிக்கலி ஒன்லி மெயின் ஃபார் செலக்டட் குரூப்பு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கூட இருக்கலாம். அடுத்து சின்ஸ் நோட்டீஸ் இஸ் அ ஃபார்மல் அனவுன்ஸ்மெண்ட், எந்த மாதிரி கூட இருக்கலாம். அடுத்தது ஸ்டைல்ஸ் ஆர் ஃபார்மல், அதெல்லாம் சும்மா ஒரு டிப்ஸ் ஃபார் நோட்டிங், எப்படி நோட்டீஸ் எழுதணும்னா இந்த மாதிரி தான் எழுதணும். இப்போ ஹெட்டிங் இருக்கணும், கீழே வந்து டேட் போட்டிருக்கணும், ட்ராமேட்டிக் காம்படிஷன் சொல்லி கொடுத்துருக்கணும், அந்த என்ன இது இருக்குன்னு சொல்லியிருக்கணும், லாஸ்ட்டில் வந்து கம்பல்சரி இது போட்டிருக்கணும். கீழே கொடுத்துருக்கலாம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபைடு வேர்ட் லிமிட் தான் இருக்கணும். யூ நீட் டு ரைட் த வேர்ட் நோட்டீஸ் அட் த டாப், நோட்டீஸ்னு டாப்பில் எழுதியிருக்கணும். டு நாட் ஃபர்கெட் டு மென்ஷன் த நேம் அண்ட் பிளேஸ் ஆஃப் த ஸ்கூல், கண்டிப்பாக ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலு, எந்த பிளேஸ், எங்கே நடக்குது ஆர்கனைசேஷன், அந்த ஆஃபீஸ் எந்த பிளேஸில் இருக்குது, அது நோட்டீஸ் வந்து என்னென்ன இதில் இஷ்யூ பண்ண போகிறாங்க, அது எல்லாமே எழுதியிருக்கணும். அப்ராப்ரியேட் ஹெட்டிங் வந்து கம்பல்சரி இருக்கணும். டேட் ஆஃப் இஷ்யூங் த நோட்டீஸ் இருக்கணும். பர்பஸ் என்ன, இந்த நோட்டீஸோட பர்பஸ் என்னன்னு சொல்லியிருக்கணும். ரிலவன்ட் டீட்டெயில்ஸ், டேட்டு, பிளேஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும். நீட்ஸ் டு கான்ட்ராக்டட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கணும். சிக்னேச்சர், நேம், டெஸ்டினேஷன் ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் டூயிங் த நோட்டீஸ் ஷுட் பி தேர், யார் அதை நோட்டீஸ் கொடுத்தாங்களோ ஸோ அவங்களோட நேம் இருக்கணும். மொத்தத்தில் ஒரு நோட்டீஸுங்கிறது இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நோட்டீஸ் ரைட்டிங். அடுத்தது நெக்ஸ்ட்டு நோட் மேக்கிங். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், டென்த்தில் எழுதியிருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ் பாஸ் பண்ண போகிறோம். நீ என்றைக்குமே நாங்கள் உனக்கு சஜஸ்ட் பண்ணுறது நோட் மேக்கிங் எழுத வேண்டாம், சம்மரி ரைட்டிங் எழுது. சம்மரின்னு போட்டு ரஃப் ட்ராஃப்ட்னு போட்டுருக்கணும், கண்டிப்பாக இதுக்கு ஒரு மார்க் இருக்குது. டைட்டில்னு சொல்லி போட்டு அந்த டைட்டில் எழுதி அடிச்சு விட்ருக்கணும், இதுக்கு ஒரு மார்க். ரெண்டு ஃபேர் ட்ராஃப்ட் எழுதியிருந்தால் ஒரு மார்க்கு, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் ஒரு மார்க்கு, உள்ள மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்தால் இருந்தால் ஒரு மார்க். ஸோ அதனால் நீ நோட் மேக்கிங் எப்போவுமே ரஃப் ட்ராஃப்ட் ஃபேர் ட்ராஃப்ட் போட்டு எழுது. ஏன்னா நோட்ஸ் எடுத்தினா அதில் கண்டிப்பாக மார்க் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. லெட்டர் ரைட்டிங் நம்மளுக்கு தெரியும், பர்சனல் லெட்டர் இருக்கும், அஃபீஷியல் லெட்டர் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லெட்டர் ரைட்டிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு, அடுத்தது என்ன பண்ணால், லெட்டர் ரைட்டிங் அடுத்து பேராகிராஃப் ரைட்டிங். இது அப்படி தான், ஒரு டைட்டில் கொடுத்துருவோம், இதெல்லாம் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ்மா. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இது ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் தான், நோட் மேக்கிங்லேருந்து வர்றது எல்லாமே ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த பேசேஜ், அதாவது ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா, ஸோ அதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் கதை எழுதுறதுக்கு நம்மளுக்கு சொல்லவே வேணும். ஸோ நல்லா நீட்டாக அழகாக அதை பற்றின டீட்டெயில்ஸோடு எழுதியிருக்கணும். அடுத்தது செமண்டிக் ஃபீல்ட்ஸ்மா, இது வந்து ஃபைவ் மார்க்ஸில் கேட்கக்கூடியது, பாஸ் பண்ணுறதுக்காகவே கொடுக்கக்கூடியது, சரியா? ஸோ இதில் வந்து என்னென்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்பைசி ஃபுட்டு, சானியா மிஸ்ஸா, இந்தியா வில் டெஸ்ட் ஃபயர் அனதர். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸை நம்ம கரெக்டானது எது அப்படின்னு சொல்லி பார்த்து போட வேண்டிதான், சரியா? ஸோ அந்த இது அதுக்கு ஈச் அண்டு ஸ்பைசி ஃபுட்னா நியூட்ரிஷனை குறிக்கிறது. சானியா மிஸ்ஸாங்கிறது கீழே அவன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பான், நம்ம அதுலேருந்து எழுதக்கூடியதான் ஸ்போர்ட்ஸு. இந்தியா வில் அப்படின்னு சொல்கிறப்பவே டெஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப அது ஸ்போர்ட்ஸ் தான். அடுத்து வேர்ட்ஸ் வித் போயம்ஸ் ஆர் வெரி ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், சரி இந்தியா வில் டெஸ்ட் ஃபார் ஆனதுங்க டிஃபென்ஸு. அடுத்தது லிட்ரேச்சர், அந்த டைமுக்கு டே குறிக்கிறதுனால வெதர் ஃபிஃப்த் பண்ண. ஸோ அது எழுதிக்கலாம். அடுத்து பேராகிராஃபோட டாபிக்ஸ், இது வந்து டீச்சர், அது வந்து ஓனாக எழுதுது. ஸ்மார்ட் த எரர், என்னென்ன உனக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வரும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிராமரில் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இதையெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க, கொஸ்டின் டேக்கு, சென்டென்ஸ் பேட்டர்ன், இதுலேருந்தெல்லாம் எப்படி வருன்ட்டு. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால், ஹோமோஃபோன்ஸு கேட்கலாம், அந்த ஹோமோஃபோன்ஸ்லேருந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது மாடல் வேர்ப்ஸ் கேட்கலாம், மாடல் வேர்ப்ஸ் கேன், குட், ஷேல், சுட். இதில் நடத்தியிருக்கிறது மட்டும்தான், நான் ஜென்ரலாக உனக்கு ஒரு வீடியோ போடுறேன் அவ்வளோதான், சரி? இதில் நடத்துனது மட்டும்தான் இந்த யூனிட்டுக்கு கொஸ்டின் ஆன்சராக வரக்கூடியது,
சரியா ஏதாச்சும். அப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட்டு டென்சஸ்ஸு. டென்சஸ் உனக்கு ஃபஸ்ட்டே நடத்தியிருக்கோம், அந்த 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் எப்படி வரும்னு சொல்லி பார்த்துக்க. அடுத்து டெவலப்பிங் த ஹின்ஸ், ஒரு ஹின்ஸ் கொடுத்துட்டு உன்னை ஓனாக பேராகிராஃப் எழுதுறது. அடுத்து ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன், இது ரொம்ப ரொம்ப ஈஸி, பாஸ் பண்ணுறதுக்காகவே கொடுத்துருக்குறது. அடுத்து போயம் காம்ப்ரிஹென்ஷன், ஒரு போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு ஸோ அதிலிருந்து நாம் என்ன பண்ணணும்னா போயம் லைனுக்குண்டான ஆன்சர்ஸை எழுதணும், ஓகேவா? ஸோ அந்த போயம் காம்ப்ரிஹென்ஷனில் என்ன ஆன்சர்ஸ் இருக்கோ அதை எழுதணும். ஸோ இதுதான் நம்மளுடைய கொஸ்டின் பேட்டர்ன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு லாஸ்ட் இயர் மார்ச் 2020 ஏன்னா 21 எக்ஸாம் வைக்கல, அதனால் 20 மார்ச் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 வந்து சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸு, சாரி ஃபஸ்ட்டு 3 சினானிம்ஸு, நெக்ஸ்ட்டு 3 வந்து ஆன்டனிம்ஸு. இது ஒரு தனி வீடியோவாக கூட போடுறோமா, ஏன்னா இதை நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் அப்படி தான் எழுதியிருக்கணும் எக்ஸாமில், ஓகேவா?